இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை, மூணு நாளைக்கு மூணு உருண்டை சாப்பிட்டிங்கனால போதும், நல்லா ஆகிடும். எப்படியாப்பட்ட மஞ்சள் காமாலையாக இருந்தாலும் ஆட்டுப்பால் கிடச்சுன்னா ஆட்டுப்பாலில் கலந்து இதை சாப்பிடுங்க. ஆட்டுப்பால் கிடைக்கலன்னா மாட்டுப்பால் வாங்கி அதில் கலந்து, காசு தேவையில்ல, அப்படியே கலந்து அதுவும் கூட சாப்பிட்ருங்க. இதுவும் கிடைக்கலனா நீங்கள் சாப்பிட முடியலன்னா கேழ்வரகு மாவு, அதாவது டவுனில் ராகி மாவுன்னுவாங்க, அதில் கலந்து வடை சுட்டு சாப்பிடுங்க. மூணு நாளைக்கு பத்தியம் வந்து அந்த இது மட்டும்தான், மோசோறு மட்டும்தான் மூணு நாளைக்கு சாப்பிடணும். உப்பு பேச உப்புலாம் போட்டு சாப்பிட்றாதீங்க, காரம் போட்டு சாப்பிட்றாதீங்க, புளி போட்டு சாப்பிடாதீங்க, சைடிஷெல்லாம் எதுவும் வச்சுக்காதீங்க. எப்படியாப்பட்ட மஞ்சள் காமாலையாக இருந்தாலும் மூணே நல்லா குணமாயிடும், வேறு எதுவும் நீங்கள் செய்ய தேவையில்ல. ஹாய், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? போன வீடியோவை பார்த்தீங்களா? வெள்ளை கசலாங்கண்ணியை பற்றி சொல்லியிருக்கிறேன், பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், கீழாநெல்லியை பற்றி சொல்ல போகிறேன். கீழாநெல்லி எதுக்கு உதவுது, அதை எப்படி சாப்பிட்றது அதை சொல்ல போகிறேன். பின்னாடி வாங்க போய் கீழாநெல்லி பறிச்சின்னு வரலாம். இது இருக்கு பாருங்கள், இதுதான் கீழாநெல்லி. இது வந்து நிறைய வயக்காட்டில் நிறையா கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து கீழாநெல்லி. நெல்லிக்காய் மாரி இருக்கும் வேற. இந்த பார்த்திங்கன்னா தழையில் பாருங்கள், பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னாக்கா மரத்தில் நெல்லிக்காய் இருக்குது பாரு, சிறு நெல்லி அந்த மாதிரி இருப்பார், காய் இருக்கும் இதில் பாருங்கள், நல்லா பாருங்கள். இது வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது ஆனால் அது தெரியுமே கோசம் இதை வந்து பயன்படுத்திக்க மாட்டாங்க. இது சாதாரண நினச்சிவாங்க, இது கீழநெல்லி, இது என்ன மாடு சாப்பிட்றது, இது என்ன ஆடு சாப்பிட்றது, இது அப்படின்னு. ஆனால் இது விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இதனுடைய பலன் தெரியும். இது முக்கியமாக வந்தது டவுனில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, அதுக்காக தான் நான் முக்கியமாக அதை காட்டுறேன். இதுதான் கீழாநெல்லி. பார்த்துங்க, இதுதான் கீழாநெல்லி. இதனுடைய மருத்துவத்தை பற்றி இப்போ சொல்கிறேன், இது யார் யார் சாப்பிடலாம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். இப்போ இந்த கீழாநெல்லி வந்து கட்டடத்து வேலை செய்வாங்க, கொத்தனார், பெரியாள், சித்தாள், ரெண்டாவதாக பஸ் டிரைவருங்க, கண்டக்டருங்க, இந்த மாதிரி நிறையா இந்த ஹீட்டான இதில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கீழாநெல்லி பயன்படுது. அவங்களுக்கு தான் அதிகமாக வந்து மஞ்சள் காமாலை வரும். நிறைய பேருக்கு பாருங்கள், கொத்தனாருங்களுக்கு தான் மஞ்சள் காமாலை வரும், பஸ் டிரைவர் கண்டக்டருங்களுக்குலாம் மஞ்சள் காமாலை வரும். அந்த மஞ்சள் காமாலை வந்தால் இதை எப்படி சாப்பிட்ணும், இது எப்படி குணமாகன்றத வந்து, இது எதுவும் கூட கலந்து சாப்பிட்றத இப்போ நான் விபரமாக சொல்கிறேன். இந்த கீழாநெல்லியை வந்து பரிசிக்குங்க. இது நிறைய வந்து வயல்காட்டில் கிடைக்கும், ரொம்ப காசு கொடுத்து வாங்க தேவையில்ல. இந்த கீழாநெல்லியை நல்லா பறித்து சுத்தம் பண்ணி நல்லா ஒட்ட ஒட்ட அரைச்சிக்குங்க. அம்மியில் வச்சு மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது, எக்காரணத்தை கொண்டோம், அம்மியில் வச்சு தான் அரைக்கணும். அரைச்சி ஒரு கொய்யாக்காய் அளவு இதை வந்து அரைச்சிக்குங்க. அரைச்சி இதை பால், ஆட்டுப்பால், ஆட்டுப்பால் கிடச்சா ஆட்டு நல்லது, ஆட்டுப்பாலில் கலந்து காலையில் சாப்பிடுங்க. இல்லைன்னா மாட்டுப்பாலை கூட கலந்து சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டு ரெண்டாவது பாருங்கள், உங்களுக்கு பாலில் கலந்து சாப்பிட பிடிக்கலன்னா கேழ்வரகு மாவு, அந்த கேழ்வரகு மாவில் இதை அப்படி கிள்ளி போட்டு அதை நல்லா ருப்பி அந்த மாவை கூட கலந்து வடையாக சுட்டு சாப்பிட்லாம், நல்லாகும். இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் மூணு நாளைக்கு உப்பு சாப்பிடக்கூடாது, காரம் சாப்பிடக்கூடாது. இதை சாப்பிட்டுட்டு
மோர் இருக்குது பாருங்கள், மோரை வந்து நல்லா சிலிப்பி அது இருக்கிற வெண்ணெய் வெண்ணெய் புறம் எடுத்துடணும். அதை வந்து உப்பே போடக்கூடாது, உப்பு போடாத மூணு வேளையும் அந்த சாதத்தை கூட இந்த மோரை ஊற்றி தான் நீங்கள் சாப்பிடணும். காலையில் என்ன பண்ணுறீங்க, இதை அரைச்சி பாலில் கலந்து சாப்பிட்றீங்க, இல்லைன்னா கேழ்வரகு வடையில் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது, நீங்கள் உப்பு காரம் புளி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த மூணு நாள், மூணே நாளில் வந்து இந்த மஞ்சள் காமால் நல்லாயிடும். மூணே நாளில் இந்த மஞ்சள் காமால் நல்லாயிடும், வயிற்றில் இருக்கிற புண்ணும் நல்லாயிடும். இது வந்து இதனுடைய வேரும் நல்லா பயன்படுது. இதன் வேர் வந்து அதாவது வசியத்துக்கு பயன்படுது. இதெல்லாம் வந்து இப்போ நூற்றுக்கு நூறு எல்லாமே இந்த மூலிகைகள்லாம் பயனில் இருந்தது. இப்போ வந்து நூற்றுக்கு ஒரு 50% தான் இப்போ பயன் இருக்குது, எல்லா பயனளிக்கும். ஏன்னா வந்து முனிவர் நல்லா சாபம் பெற்றுச்சு. இந்த மூலிகையை நீங்கள் பிடுங்கணும்னாக்கா இதுக்கு வந்து சாப விமோசனம் செய்யணும். சாப விமோசனம் செய்கிறதுக்கு யாருக்கும் தெரியாது. அப்படி சாப விமோசனம் செய்து இதை பிடுங்கினீங்கன்னா நூற்றுக்கு நூறு அப்படியே பழிக்கும். உங்களுக்கு செய்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும், நல்லா கேட்கும். அது போகட்டும். இதை வந்து இந்த தழையை வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா அம்மியில் வந்து ஒட்ட ஒட்ட அரைக்கணும். அரைச்சி பாலில் கலந்து சாப்பிடுங்க, மூணு நாளைக்கு சாப்பிடுங்க. வேறு எங்கேயும் நீ எதையும் பண்ண தேவை. மஞ்சள் காமால் நல்லாயிடும், வயிற்றில் இருக்கிற புண்ணும் நல்லாயிடும். அதனால் இதை நான் வந்து இப்போ எப்படி அரைக்க போகிறேன்றத பார்க்கலாம் வாங்க. இது போல் பறித்து இதை வந்து நல்லா ஒட்ட ஒட்ட அம்மியில் வச்சு தான் அரைக்கணும். எக்காரந்த கொண்டும் மிக்சியில் அரைக்கக்கூடாது. நல்லா அரைச்சி பாலோடு கலந்து சாப்பிட்ணும். பத்தியம் வந்து மூணு நாளைக்கு, வேறு எதுவும் சாப்பிடுது சாதத்தா கூட இந்த மோர் மட்டும்தான் கலந்து சாப்பிட்ணும். நீங்கள் மூணு வேளை சாப்பிட முடிஞ்சால் நாலு வேளை கூட சாப்பிடுங்க. உப்பு போடக்கூடாது, காரம் போடக்கூடாது, புளி போடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா மூணே நாளில் வந்து இந்த மஞ்சள் காமாலாம் நல்லாயிடும். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதில் ஊசி போட தேவையில்ல. ஊசி போட்டிங்கன்னா அதிகமாக தான் ஆகும். ஏன்னா இது ஏற்கனவே உங்கள் உடம்பு சூடு, திரும்ப ஊசி போடும்போது அதுவும் சூடு. அதனால் வந்து சூடாக்கிறவங்களுக்கு தான் இது வந்து மஞ்சள் காமாலை வரும். இது அற்புதமான மூலிகை இது கீழாநெல்லி. ஏன்னா கிராமத்தில் நிறையா கிடக்குது, ஆனால் இதெல்லாம் வந்து யாரும் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, பயன்படுத்திக்க மாட்டாங்க. ஏன்னா அது சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடக்குதுன்னு இது கேலஸாக நினச்சி போயிடுவாங்க. இதனுடைய பயன்லாம் தெரியாது. இது நான் சொன்ன மாதிரி செய்து சாப்பிட்டாங்கனாக்கா நல்லா குணமாகும். இந்த தழையெல்லாம் பறிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த வேர் பாருங்கள். வேர் வந்து சாதாரண நினச்சி தூக்கி கிடச்சிடாதீங்க. இந்த வேரில் அதிகப்படியான சத்தும் மருத்துவமும் இருக்குது. இதில் இந்த வேரை கட் பண்ணி நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு ஒரு கிளாஸ் ஆன பிறகு இதை சாப்பிடுங்க. உடம்பு சூப்பராக குளிர்ச்சியாகிடும். நீங்கள் கொத்தனார் வேலை செய்யலாம், பெயிண்ட் வேலை செய்யலாம், கண்ட்ரக்ட் டிரைவர் வேலை செய்யலாம், சூடாக இருக்காது உடம்பு. இதெல்லாம் இதை சாப்பிட்டிங்கன்னா நல்லா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் இதை வந்து கொதிக்க வச்சு சாப்பிடுங்க. இப்போ நம்ம வந்து இந்த தழையை அரைக்கலாம் வாங்க. இந்த மாதிரி தண்ணி விட்டு விட்டு பொறுமையாக நல்லா மையிற அளவுக்கு அரைக்கணும். நல்லா மையணும், நார் இருக்கக்கூடாது. இது கிராமத்தில் இருக்கிறவங்க இப்படி செய்யலாம். சரி, வேறு வழியே இல்லை, நாங்கள் டவுனில் இருக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து தான் சாப்பிடணும். இந்த தழை வந்து சாதாரணமாக கிராமத்தில் கிடைக்கும். நிறையா பார்க்க போனால் அதை வந்து பெரும்பாலும் கிராமத்தில் வந்து இது எல்லாருக்குமே தெரியும். இந்த தழையை பற்றி, தழையை பற்றி தான் தெரியும் அவங்களுக்கு எல்லாருக்கும். மருத்துவத்தை பற்றி தெரியாது. இதெல்லாம் சாதாரண நினைப்பாங்க.
இது இவ்வளோ மருத்துவ குணம் உள்ள கீழநெல்லி. நல்லா மஞ்சிடுச்சு வயசுக்கு வண்டி தம்ப. நல்லா மஞ்சிடுச்சு அதை வயசு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மையணும், செலவே இல்லை, செலவு இல்லாத வைத்தியம் இது. ஆனால் மூணே நல்லா குணமாயிடும். மஞ்சள் காமாலை எப்படியாப்பட்ட மஞ்சள் காமாலையாக இருந்தாலும் மூணே நல்ல குணமாயிடும். ஆனால் பத்தியம் தான் கரெக்டாக இருக்கணும். இதை போல் ஒட்ட ஒட்ட நல்லா மையாக அரைச்சிக்கணும். இப்போ நான் வந்து மொத்தமாக அரைச்சிருக்கிறேன், நீங்கள் ஒரு வேளைக்கு சாப்பிட்றத வந்து இவ்வளோ ஒன்று காட்டுறேன், அது போல் சாப்பிடுங்க. ஒரு வேளைக்கு எலுமிச்சங்காய் அளவு பாருங்கள், இவ்வளோ சாப்பிட்டிங்கன்னா போதும். ஒரு வேளைக்கு மூணு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா போதும். ஊசியெல்லாம் போட்டிருப்பாருங்க, இதை சாப்பிட்டு ஊசி போட்டிருப்பாருங்க. ஒரு வேலைக்கு தான், ஒரு நாளைக்கு இது ஒரு உருண்டை. இதை சாப்பிட்டுட்டு ஊசியெல்லாம் போடக்கூடாது, வேறு மாத்திரை சாப்பிடக்கூடாது. இதை பால் கிடச்சதுன்னா ஆட்டு பால் சாப்பிடுங்க, இல்லை மாட்டு பால் சாப்பிடுங்க. கெவுரு மாவு கிடச்சதுன்னா கெவுரு மாவில் இந்த கலந்து வடையாக சுட்டு சாப்பிடுங்க. அதுக்கு வந்து சாப்பாடு வந்து மோர் சோறு மட்டும்தான், உப்பு இல்லாத மோர் சோறு மட்டும்தான். இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை, மூணு நாளைக்கு மூணு உருண்டை சாப்பிட்டிங்கனாலும் போதும். நல்லா ஆகிடும். எப்படியாப்பட்ட மஞ்சள் காமாலையாக இருந்தாலும் ஆட்டு பால் கிடச்சுன்னா ஆட்டு பாலில் கலந்து இதை சாப்பிடுங்க. ஆட்டு பால் கிடைக்கலன்னா மாட்டு பால் வாங்கி அதில் கலந்து, காசு தேவையில்ல, அப்படியே கலந்து அதுவும் கூட சாப்பிட்ருங்க. இதுவும் கிடைக்கலனா நீங்கள் சாப்பிட முடியலன்னா கேழ்வரகு மாவு, அதாவது டவுனில் ராகி மாவுன்னுவாங்க, அதில் கலந்து வடை சுட்டு சாப்பிடுங்க. மூணு நாளைக்கு பத்தியம் வந்து அந்த இது மட்டும்தான், மோசோறு மட்டும்தான் மூணு நாளைக்கு சாப்பிடணும். உப்பு உப்புலாம் போட்டு சாப்பிட்றாதீங்க, காரம் போட்டு சாப்பிட்றாதீங்க, புளி போட்டு சாப்பிடாதீங்க, சைடிஷெல்லாம் எதுவும் வச்சுக்காதீங்க. எப்படியாப்பட்ட மஞ்சள் காமாலையாக இருந்தாலும் மூணே நல்லா குணமாயிடும். வேறு எதுவும் நீங்கள் செய்ய தேவையில்லை. பேத உப்புலாம் போட்டு சாப்பிட்றாதீங்க, காரம் போட்டு சாப்பிட்றாதீங்க, புளி போட்டு சாப்பிடாதீங்க, சைடிஷெல்லாம் எதுவும் வச்சுக்காதீங்க. எப்படியாப்பட்ட மஞ்சள் காமாலையாக இருந்தாலும் மூணே நல்லா குணமாயிடும். வேறு எதுவும் நீங்கள் செய்ய தேவையில்லை. இதை எல்லோரும் பார்த்து பயன்படணும். நீங்கள் பார்த்தவங்க மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். இது எல்லோரும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.